வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதுவை தாக்கர் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அதாவது எவ்வளோ ஹைட் ஒருத்தவங்க இருக்காங்களோ அதற்கான அளவுக்கு வெயிட் இருக்கணும் வெயிட் கூடுதலாக இருக்கும்போதோ இல்லை ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க அதிகப்படியான வெயிட் இருக்கும்போது அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து நார்மல் நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தைந்துக்கு மேலே போகும்போதே அது வந்து ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கலாம் அதுவும் நாற்பதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அது வந்து அதிகப்படியான வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி வெயிட் இருக்கிறதுனால அது ஒரு ரிஸ்க்காக பார்க்குறாங்க அந்த மாதிரி பொழுது அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது டயபெட்டிக் வர்றது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இப்படி இருக்கக்கூடிய இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் கஷ்டப்படவே தேவை இல்லைங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இது பாருங்கள் இந்த அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஹைட் எவ்வளோ உங்களோட வெயிட் வீட்டு எவ்வளோன்னு போட்டு கால்குலேட்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினாலே நார்மலாக ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மலான மேல் ஒரு டொண்ட்டி இயர்ஸ் இருக்காருன்னு வச்சீங்களேன் அவரோட வேல்யூ பார்த்து லைட் வந்து ஒன் செவன்ட்டு ஃபைன் வச்சுப்போம் அதே போல் வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இப்போ இவரோட பிஎம்ஏ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ கால்குலேட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அழகாக நார்மலில் வந்து நிற்கிது ஸோ இவரோட பிஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ டொண்ட்டி ஒன் பாயிண்ட் டூன்றது நார்மல் இதுதான் நார்மல் வேல்யூன்னு சொல்லுவோம் சப்போஸ் வந்து லோ பிஎம்ஐ அப்படின்னு வச்சுங்களா இதே பர்சன் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்காருன்னு வச்சுங்களா சப்போஸ் வெயிட் பார்த்தோம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் வச்சுருக்குன்னா அவருக்கு கால்குலேட் பண்ணி பார்ப்போம் இப்போ கால்குலேட் பண்ணோம்னா பாருங்கள் இந்த லோ பிஎம்ஐ காமிக்குது ஃபோர்ட்டீன் பாயிண்ட் செவன் இது வந்து ரொம்ப சிவியராக திக்னஸ்ன்னுன்னு சொல்கிறது பார்த்தோம்னா லீனாக இருக்கார் இவர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணலாம் இல்லை ஹெல்த்தி மேலாக கூட இருக்கலாம் பட் பிஎம்ஐ கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா பார்த்தோம்னா ஒரு ஃபிமேல் பார்க்குறோம் அவங்களோட ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் ஸோ அவங்களோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க ஃபிமேல்னாலே நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வச்சுக்கலாம் வெயிட்டு சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நைன்ட்டி ஃபைவ் கேஜி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட பிஎம்ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிஎம்ஐ வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் ரொம்ப ஒபிஸ் அரௌண்ட் தேர்ட்டி நைன் எடுத்துக்கலாம் இதை தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து ஒபிஸ் கிளாஸ் டூன்றாங்க கிளாஸ் ஒன்றுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட பிஎம்ஐ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் ரொம்ப ஈஸி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களோட ஏஜி உங்களோட ஹைட்டு வெயிட்டு போட்டு நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிறீங்களா வெயிட்டை ரிடியூஸ் பண்ணணுமா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுமான்றத பார்த்துங்க ஓகே நண்பர்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் புதுவை சுதாக்கார் நன்றி வணக்கம்